வீடியோ வந்து ஒரு 50 செகண்ட் 30 செகண்ட் போமானா இந்த மௌன ஜெனி செலுத்துறது ஒண்ணு பேசுற கிறிஸ்டின் முறைப்படி வந்துட்டது அஞ்சலி செலுத்துறதுக்கு எதுல வருது வண்டி திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் மூன்றடைப்பு கிராமத்தை சேர்ந்த முத்துமனோ என்ற சட்டக்கல்லூரி மாணவர் பாளையங்கோட்டை சிறையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 70 வாகைக்குளம் மூன்றடைப்பு கிராமத்தில் இன்று மாலை நல்லடக்கம் செய்கின்றார்கள். நம்முடைய அந்த வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக நாம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கின்றோம். நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஒரு படுகொலைகள் இனி இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு மிக கடுமையான ஒரு நடவடிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று வளரும் தமிழகம் கட்சியின் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த கோரிக்கையாக நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வைக்கின்றோம். இது போன்ற இந்த தியாகிகளுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சொல்லுவா. திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் மூன்றடப்பு கிராமத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனோ அவர்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் வைத்து சிறைத்துறை அதிகாரிகளின் உதவியோடு ஒரு ரவுடி கும்பல் கொலை செய்திருக்கிறது. இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 74 நாட்களாக வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இதனை போன்று எங்களை சார்ந்த சமூக இயக்கங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி பிணத்தை வாங்காமல் போராட்டம் நடத்தி வந்தனர். தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அந்த உத்தரவை மதித்து கண்டிப்பாக சிறைத்துறை அதிகாரிகள் மீது விசாரணையின் முடிவில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற அந்த உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இன்று அந்த சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனோ அவர்களின் உடல்களை வாங்கி இரண்டு திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளம் மூன்றடைப்பு அந்த கிராமத்தில் இன்று நல்லடக்கம் செய்கின்றார்கள். இன்றைக்கு அந்த மாவீரர் சமூக நீதி போராளி முத்துமனோ அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வளரும் தமிழகம் கட்சியின் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கின்றோம். இதுபோன்று தொடர்ந்து நடைபெற்று வரும் தென் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் அந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தும் வண்ணம் இந்த முத்துமன கொலைக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று படுகொலைகள் நடக்கக்கூடாது என்றும் தமிழக அரசிற்கு வளரும் தமிழகம் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய சொல்லம் ஆகிய என் மூலம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்.